வெல்கம் டு திவிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நம்ம மரத்துல வந்து ஒரு தார் போட்டுருந்துச்சு, அந்த தாரை வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த மரத்தை வெட்டப்புறம் வெட்டி அந்த மரத்துல வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, தார் அந்த வாழை தார்ல இருந்து வர்ற தண்ணியை வந்து குடிச்சோம்னா சிறுநீரக கோளாறுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே வந்து நம்ம வந்து என்னன்னா, அந்த தாரில் வந்து வெந்தயமும் கொஞ்சோண்டு சீரகமும் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா மெடிசன் இயற்கை மூலமாக வர அந்த வாட்டரில் வந்து நம்ம மெடிசன் போடுறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகணும். இன்னும் ரவுண்டை வெட்டி எடுத்துகிட்டு நடுப்பகுதியில் வந்து ஒரு கை அளவு புளி மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணால் தான் எடுக்க முடியும். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுக்க நினச்சா எடுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. வெந்தயம் சீரகம் பார்த்துருப்பீங்க, நேற்று நம்ம வந்து வாழை மரத்தை வந்து வெட்டி குழி போட்டு வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து வந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஒன்றும் இல்லை, அந்த சீரகமும் நம்ம போட்ட சீரகமும் வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு, கொஞ்சம் துவர்ப்பாக இருக்குது. தொடர்ந்து 3 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறுநீரக கோளாறு, அந்த கல்லடப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்பவே இந்த சிறுநீரக கோளாறுக்கு சரியான மருந்து. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.